வச்சிருக்கோம் சின்ன வெங்காயம் துப்பு பண்ணி வச்சிருக்கோம் இன்ன சே போறோம் வெயிட் பண்ணுங்க கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க ஒரு தக்காளி எடுத்து பிளெண்ட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த போல நீங்க பாத்தீங்கனா 2 டேபிள்ஸ்பூன் சாஸ் தீரா 2 டேபிள்ஸ்பூன் chili சாஸ் 2 டேபிள்ஸ்பூன் கெச்சப் மணிஸ் 2 டேபிள்ஸ்பூன் கெச்சப் மசே 2 டேபிள்ஸ்பூன் செசமி ஆயில் பார்க்கலாம் பார்க்கலாம் ஒரு பெனிட் கத்திரிக்காய் நான் எடுத்துர்க்கேன் வெண்டி எடுத்துர்க்கேன் ஓகே கத்திரிக்காய் வந்து நாம என்ன செஞ்சனோ அழகா கட் பண்ணிட்டு தப்போன் ஜபோன் கொஞ்சம் mix பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி வெச்சிட்டோம் நீங்க 75% ஃப்ரை பண்ணா போதும் வெண்டி வெண்டி நாம என்ன பண்ணனும் dry roast பண்ணிட்டு அழகா கட் பண்ணி வெச்சிருக்கோம் கடைசியா கே நீங்க பார்க்கலாம் மீன் ஃப்ரை பண்ணி நாங்க வச்சிருக்கோம் சல்லா புண்ணி வந்து 8 மீன் நாங்க எடுத்துறோம் அது மிக்ஸிங் நாங்க எப்படி கொடுத்தோம்னா 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் கான்ஃபிளக் மாவு 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் 5-6 பல்லு பூண்டு பருப்பு பண்ணி நாங்க mix பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சி நாங்க ஃப்ரை பண்ணி வச்சிட்டோம் இப்போ உங்களுக்கு தெரியும் நாங்க என்ன சமைக்க போறோம் மீன் தான் சமைக்க போறோம் மீன் வந்து இன்ன ரெசிபியை கொஞ்சம் செஞ்சு நீங்க பார்க்கலாம் நம்ம நேரா குக்கிங்க்கு போயிலாம் வணக்கம் வெல்கம் டு ரெயின்போ பிளைண்ட் கிச்சன் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அப்ப லகி ஆர்விகேட்டிங்க்கு லவ் அண்ட் மோர் சப்போர்ட் கொடுங்க இன்னைக்கு நான் என்ன சமைக்க போறோம் வாங்க கிச்சன் உள்ள பார்க்கலாம் நீங்க பார்க்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு நாங்க சின்ன வெங்காயம் போட்டுறோம் சின்ன வெங்காயம் போட்டுட்டு அது ஹாரமா இப்ப வந்துட்டே இருக்கு இது முடிஞ்சு ஸ்டெப் 2 இன்னதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஹாரமா வந்துருச்சு வாசம் வந்துருச்சு இப்ப நாங்க என்ன போட்டுக்கணும் தக்காளி போட்டுறோம் chili பொடி போட்டுறோம் chili பொடி வந்து மசிங் மசிங் பட்டாஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பட்டாசான ஆளுனா நீங்க கூட போட்டுக்கங்க ஓகே இப்ப இதெல்லாம் ரெவ்வனா ரெண்டா mix பண்ணிட்டு உங்ககிட்ட நான் காமிக்கிறேன் எண்ணெய் செப்பரேட்டா ஆட்டோம் நீங்க பார்க்கலாம் எண்ணெய் செப்பரேட்டா ஆயிருச்சு chili பொடி போடும்போது டீ குறைச்சிடுங்க கூட வச்சு அது கசக்கு வந்துரும் ஓகே இப்போ வந்து நான் என்ன போட போறேனா சாஸ் அல்லா சாஸ் நான் mix பண்ணிட்டு உங்ககிட்ட நான் காமிக்கிறேன் ஓகே பாருங்க 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 சாஸ் ஊத்தியாச்சு இவனை mix பண்ணியாச்சு இன்னைக்கு ஆர்விகே கிச்சன் வந்து ரொம்ப குவைட்டா இருக்கு எனக்கு தெரியல என்ன விஷயம்னு பாக்கப்போ சிடி நாங்க ப்ளே பண்ணல இப்போ சிடி போட இப்போ நாங்கள ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்குறோம் ஓகே ஸ்டெப் 2 வந்து நாம வெங்காயம் போட்டோம் ஸ்டெப் 3 வந்து நாம ஜிஞ்சர் chili பொடி போட்டோம் ஸ்டெப் 4 இஸ் சாஸ் ஊத்திட்டோம் ஸ்டெப் 1 நாம சொல்ல மறந்துட்டோம் மன்னிச்சிருங்க நீங்க பார்க்கலாம் மக்களே எண்ணெய் நல்லா செப்பரேட்டா ரொம்ப ஹரோமா இருக்கு அந்த செசமி ஆயில் சரம் அது ரொம்ப வாசமா இருக்கு இப்போ நான் என்ன ஊத்த போறேன்னா தண்ணி ஊத்த போறேன் அது இடிச்ச நெய் இடிச்ச களி தண்ணி அது ஊத்திக்கிறேன் நான் வேற தண்ணி ஏதோ நான் ஊத்தல இந்த தண்ணி மட்டும் நான் ஊத்துறேன் ஓகே இது வந்து அஞ்சாவது ஸ்டெப் தண்ணி ஊத்திட்டு உங்ககிட்ட நான் காமிக்கிறேன் மக்களே நீங்க பார்க்கல நாங்க இப்போ என்ன போட்டுட்டோம்னா ஹலிய இஞ்சி ஜிஞ்சர் ஹலிய மூட்டு சொல்றாங்கள அதுதான் நான் கட் பண்ணி பீஸ் பீஸா நான் அதை போட்டிருக்கேன் அதோட ஹரம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு இப்போ வந்து நம்ம எண்டுக்கு வந்துட்டோம் மீனை mix பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் மீன் வந்து நாங்க mix பண்ணிட்டோம் சாஸ்ல நீங்க பார்க்கலாம் எவ்வளவு அழகா எவ்வளவு கியூட்டா அப்படியே மீனுங்கள்லாம் எல்லாமே ஸ்விமிங் பண்ணிட்டு இருக்குங்க ஓகே இது வந்து 7வது ஸ்டெப் 8வது ஸ்டெப் ஒன்னு இருக்கு அது இன்னதே நான் அப்புறம் காமிக்கிறேன் மக்களே மக்களே சாரி 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 நான் கொஞ்சம் ஓகே இப்போ பாருங்க 8வது ஸ்டெப் முடிச்சிட்டோம் நீங்க பார்க்கலாம் நாங்க கத்திரிக்காய் போட்டுறோம் பெண்டி போட்டுறோம் கடைசி ஸ்டெப் இப்போனா இருக்கு பாருங்க இன்னும் கொஞ்ச நேரம் என்ன சப்ரேட் பண்ணிட்டு இருக்கு நீங்க வந்து நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் சாஸ் போட்டுருக்கீங்க உப்பு பார்த்தே
ரொம்ப கூட போட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா போட்டு டேஸ்ட் பண்ணி நீங்க சமைச்சுக்கலாம். இப்ப நீங்க பாக்கலாம், இது முடிஞ்சிட்டு நான் பண்ண உங்ககிட்ட காமிக்கிறேன். Hey there folks, this is permanent MC Deviant back in action. So we can see that the yellowtail scat spicy yellowtail scat fish gravies are ready. The aroma is right on the air and going through my nose. Oh my god, it's so delicious. I can't wait to eat it. My friends, this I present you the magnificent dish. If you can see that my mom put some coriander leaves at the ending, which to enhance the taste of the fish. It looks quite delicious. Hope all of you enjoy it. And do remember to like, share, subscribe and smash that notification button. Do put a comment below so that we can be even better in the future. Thank you guys. Keep on watching, giving love and more support to Rainbow Blind Kitchen, your culinary pit stop. Bye guys. See you.